ஐயா அவங்களுக்கு இப்போ ஈனிங்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து 100% கன்ஃபார்மான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாப் அப் வேண்டிய என்னென்னு பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஜெண்டரியான கப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வரது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வைத்தர போகிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வருது. டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா பொறுத்தளவில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. 75% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் லக் இருந்தால் பார்த்திங்கன்னா விழும். என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, லக்கி வீல் ஈவெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 6 டைமண்டு தான், எதை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 6 டைமண்ட்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 75% தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 90%, 80% தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75% கொண்டு வந்திருக்காங்க. எப்படியோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்னென்ன கன் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ரேம் பேஜில் வரப்போகிற 2 பண்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா அந்த பண்டலுக்கு சைட் ஐட்டமான இன்னும் 2 இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் அந்த ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நம்ம அந்த ரேம்ப் பேஜில் நம்மளுக்கு வந்து ஃபீமேல் பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த மேல் பண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் கன்ஃபார்மாக, ஆனால் இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை. ஓகேங்களா, இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா வரலாம், அப்படியே இல்லைனா நம்மளுக்கு இந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா வரலாம். இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இன்னும் வராமல் இருக்குது. இந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வீலில் தான் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. என்ன ப்ரோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கு, இப்போ தான் ஃபேட் வீல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் த்ரெஷான் வீல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தது. அதை வந்து தொட்டு போனால் நம்மளுக்கு எப்படியும் இன்னும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆக போகுது. அதனால் கன்ஃபார்மாக அந்த ஒரு ஃபேட் வீல் போயிட்டு இந்த ஒரு ஃபேட் வீல் வரும். இந்த ஒரு ஃபேட் வீல் வந்தால் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி கொடுங்க. இது கூட என்ன ப்ரோ கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அது ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். அந்த பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வரதில்ல. அந்த கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோலப்படியை பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இருக்குது, நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அது கூட கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அந்த ஃபீமேல் பண்டில் வரலனாலும் அது கூட அந்த கட்டணா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் வீண்டு தான். நெக்ஸ்ட் டாப் அப் வீண்டு பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டாப் அப் வேண்டி. இப்போ தான் பூரா டாப் அப் வேண்டே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் நம்ம கொஞ்சம் அப்டேட்டாகவே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லது தான், அப்டேட்டாக இருக்காது, தப்புலாம் கிடையாது. இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போது 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் ஒரு ஃபாக்ஸோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னு தராங்க. 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த க்ளோவால், இந்த க்ளோவால் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ட்ராகன் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் நல்லாவே இருக்குது. இது நீங்கள் வந்துச்சுன்னா எடுப்பீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. க்ளோவால் மாடல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு 10% ஒரு 5% அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். மித்தபடி அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கப்பு அமௌண்ட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட மெயின் பார்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கப்பு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அதை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே நான் பார்த்திங்கன்னா வெளியிடலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அது கிரேட் பாக்ஸ் மூலமாக தரப்போகிறாங்க. அந்த கிரேட் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் கிரேட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம் கார்டு, அந்த அமௌண்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையல், ஒரு டைமண்ட் ட்ரையல் வச்சு பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 டப்பா இருக்கும். இந்த டப்பா இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி கிரேட் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் கப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. கிளாஸ் ஸ்குவாடு கப்புக்கான ஒரு ஈவெண்ட்டாக கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இருக்காது. கிளாஸ் ஸ்குவாட் கப் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதிக பர்சன்டேஜ் எதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாப் இருக்குது பார்த்திங்கன்னா. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் இன்னும் 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஓட போதே. இந்த மெக்லரன் ரேம்பேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ஓட போகுது. அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 8 பாக்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி. அதில் தான் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். மித்த மேலே இருக்க பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அந்த கடைசியாக இருக்கிற அந்த கோல்டன் பாக்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட அந்த ஒரு
ஈவெண்ட் தான். இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எப்படி நம்ம கேஓ ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா அடித்து அந்த டப்பா டப்பாவை எடுத்தோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம எமோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியும் வரலனா நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்குவாட் கப்பு ஏதோ பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்படி தான் பார்த்திங்கன்னா வரும் ஏதாட்டும் ஒரு சின்ன வெப் இவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி வரும். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒரு கொலாபரேஷன் கொண்டு வந்தால் கன்ஃபார்மாக ஏதாட்டு கொடுக்கணும். அதனாலே நமக்கு அந்த வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா அதிலே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரூம் கார்டு. ரெட் ரூம் கார்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க ரம்ஜானுக்கு தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆனால் ரம்ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சர்வர் கொடுத்துட்டு மீதி நிறைய சர்வருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரம்ஜானில் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோட்டா சாரி எமோட்டா இந்த அதனது ரூம் கார்டை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. அவ்வளோலாம் பெருசாக இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் லைட்டாக இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வருது. இது ஓபி 28 ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% அதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா மேப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி அதெல்லாம் எங்கே இருக்குமோ அந்த மாதிரி வச்சு அந்த வீடு அதெல்லாம் எங்கே இருக்குமோ அந்த மாதிரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மேப்பை வந்து உருவாக்கி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அதனது ரூம் மேட்ச் பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கலாம். இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வேணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபிஜி ப்ரோ பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டுருக்காரு. நம்மளுக்கு நீங்கள் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா 100% போட்டிருப்பேன். அந்த கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஈவினிங் வீடியோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வரும், இல்லைனா 8 மணி கூட வரும். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசில் சர்வருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டூர் மாதிரி போகலாம். ஏன்னா நிறைய இவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொண்டு தருந்துருக்காங்க. அதுக்கூடிய பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் மிஸ்ட்ரி ஷாப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மை தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கி வீலி வந்துட்டு 21ஆம் தேதி கன்ஃபார்மாக வந்துடும். அதுக்கடுத்து அந்த டாப் அப் இவெண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டு நம்மளுக்கு வந்து அது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த கப்பு எமௌண்ட் அந்த கப்பு எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் அந்த பாக்ஸஸில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தராங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆனால் தான். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மான அப்டேட்ஸோட சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் இருங்க. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.